ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் ட்ராஃபிக் இது நம்ம சேனல் ஜஸ்ட் கிளிக் தமிழாக வாங்க இன்றைக்கு உள்ள வீடியோவை பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகணுமா அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலாம் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் உள்ள பலன்களை பற்றி உங்களுக்கு தெரிய வரும் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபேமிலி ஷேர் பண்ணி ஃப்ரெண்டுக்கும் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வாங்க வீடியோ போகலாம் நம்ம வியூவர்ஸ் சொத்தவங்க மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் வாங்க வீடியோக்கு பார்க்கலாம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மாதம் தோறும் உங்களுக்கு வருமானம் கிடைக்க இந்த பெஸ்டான ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸில் இது அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் நல்ல லாபம் மற்றும் உறுதியான வருவாய் தரக்கூடிய திட்டங்களாக உள்ளது அப்படிப்பட்ட மாத வருவாய் தரக்கூடிய திட்டம்தான் இந்த அஞ்சலக சேமிப்பு திட்டம் இந்த அஞ்சலகம் மாதந்திர வருவான திட்டத்தில் தனிநபர் மற்றும் கூட்டு சேமிப்பு கணக்கு தொடங்கலாம் அதாவது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு இல்லைன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாங்கிற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் அதிகாரி தெரிவித்திருக்காங்க ஒரு தனிநபர் இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்கி ஆயிரம் ரூபாய் முதல் அதிகபட்சம் நாலு புள்ளி ஐந்து லட்சம் வரை அதாவது நாலரை லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம் கூட்டு அஞ்சலக கணக்காக இருந்தால் அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் அதிகபட்சம் ஒம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம் கூட்டு கணக்கு வைத்திருப்பவர்கள் செய்யும் முதலீடு அவர்கள் சமானா சமமான பங்கு இருப்பதாக கருதப்படுகிறது எத்தனை பேர் மூணு பேராக இருந்தால் இருக்கட்டும் சரி ரெண்டு பேராக இருக்கட்டும் சரி அது பொதுவானதாக நார்மலாக மூணு பேராக இருந்தாலும் மூணு பேருக்கு பொது இரண்டு பேர் இருந்தாலும் இரண்டு பேருக்கும் பொது அந்த ஒம்பது லட்சத்தில் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுகிறதுங்கிறது மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் அதிகாரி தெரிவித்திருக்காங்க ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து அஞ்சலக மாத வருமான திட்டம் வட்டி விகிதம் ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நீங்கள் தனிநபர் கணக்கு வைத்திருந்தால் நாலு புள்ளி ஐந்து லட்சம் முதலீடு செய்வதன் மூலம் ஆண்டிற்கு இருபத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூறு வட்டியாக பெற முடியும் இது கூட்டு கணக்கு என்றால் ஒம்பது லட்சத்துக்கு முதலீடு செய்தால் அது ஆண்டிற்கு ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூறு வட்டியாக பெற முடியும் இதை நீங்கள் மாதந்திர வருமானமாக கணக்கிடும்போது நீங்கள் செய்த முதலீடுக்கு மாதத்தோறும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மாத வருமானமாக கிடைக்க வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கிறார்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மாதந்திர வருமான திட்டத்தில் வட்டி அஞ்சல் கணக்கு தொடங்கிய தேதியிலிருந்து ஒரு மாத நிறைவு பெற்ற பிறகு வட்டி வழங்கப்படும் அதேபோல் அந்த முதலீட்டு தொகை முதிர்ச்சி அடையும் வரை இந்த வட்டி தொகை வழங்கப்படும் மாதந்தோறும் கணக்கில் சேரும் வட்டி தொகையை எடுக்காவிட்டாலும் வட்டி தொகைக்கு கூடுதல் வட்டி வழங்கப்பட மாட்டாது இந்த திட்டத்தின் கீழ் கூடுதலாக செலுத்தப்படும் தொகை சாதாரண அஞ்சல் சேமிப்பு கணக்கு வட்டி விகிதத்தின் அந்த அடிப்படையிலேயே இந்த வட்டி வழங்கப்படும் என்று போஸ்ட் ஆஃபீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அக்கௌண்ட்டில் கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் என்று பிரிச்சுருக்கோம் கேஸ் ஒன்னுங்கிறது இண்டிவிஜுவல் அக்கௌண்டு கேஸ் டூங்கிறது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு கேஸ் த்ரீங்கிறது மைனர் அக்கௌண்ட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டு நாலரை லட்சம் வரைக்கும் அதிகமாக டெபாசிட் செய்யலாம் அதேமாரி கேஸ் டூ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் உள்ளவங்க ஒம்பது லட்சம் வரைக்கும் அதிகபட்சம் நம்ம டெபாசிட் செய்யலாம் மைனர் கேஸ் த்ரீங்கிறது மைனர் டெபாசிட் அது வந்து மூணு லட்சம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணலாம் எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் பொதுவாக ஆறு புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம இதுக்கு உண்டான ஆண்டு ஐந்து ஆண்டு இந்த மூணு கேஸ் ஒன் கேஸ் டூ கேஸ் த்ரீ மூணுக்குமே ஐந்து ஆண்டு திட்டங்கள் தான் இந்த திட்டங்கள் பார்க்கும்போது கேஸ் ஒன் இண்டிஜுவல் அக்கௌண்ட்டுக்கு இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் மாதம் மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு கேஸ் டூ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒம்பது லட்ச ரூபா டெபாசிட் பண்ணால் அவங்களுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மாதம் மாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே கேஸ் த்ரீ மைனர் அக்கௌண்ட்டில் மூணு லட்ச ரூபாய் அதிகபட்சம் நம்ம டெபாசிட் செய்யலாம் அப்போது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் அவங்களுக்கு மாதம் மாதம் கிடைக்க வாய்ப்புண்டதாக போஸ்ட் ஆஃபீஸ் அதிகாரி தெரிவித்திருக்கிறார்கள் யாரெல்லாம் இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்க முடியும் என்று போஸ்ட் ஆஃபீஸ் அதிகாரியிடம் கேட்டதற்கு பதினெட்டு வயது நிரம்பிய எவரும் இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு தொடங்க முடியும் இதுவே கூட்டு கணக்கு என்றால் அதிகபட்சமாக மூன்று பேர் வரை இணைத்து கொள்ளலாம் மற்றும் குழந்தை மற்றும் தெளிவற்ற மனம் கொண்டவர்கள் என்றால் பாதுகாவலர் ஒருவர் துணையுடன் கணக்கை தொடங்கலாம் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் உள்ள வரி இருக்கான்னு கேட்டதற்கு மாதாந்திர வருவாய் திட்டத்திற்கான வரி இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் வட்டித் தொகை நம் அஞ்சலக கணக்கிலேயே வரவு வைக்கப்படும் மேலும் இந்த வட்டித் தொகை நம் கைக்கு வரும்போது வரி விதிப்பு உள்ள உள்ளாகும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பதினெட்டு வயசு நிரம்பினாவே போதும் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது குழந்தை என்னென்னா தெளிவற்ற மனம் உள்ளவங்க அவங்க இப்போது சைன் போட முடியாதவங்க அந்த தெளிவற்ற நிலைமையில் இருப்பாங்களே அவங்க வந்து ஒரு பாதுகாவலரை கொண்டு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரி சொல்லியிருக்காங்க இது வரி விலக்கு வந்து நம்ம வட்டி வந்து நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ அப்போ நம்ம எடுக்கும் போது உள்ள வட்டி உள்ளாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம முழுமையாக வச்சு பார்க்கும்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் மாத வருவாய் திட்டமானது நல்ல ஒரு பெனிஃபிட்டான எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக அமைகிற மாதிரி உள்ள ஸ்கீமாக தான் இருக்குது பெஸ்ட்டு ஸ்கீமாக இருக்குது மாதம் மாதம் ஒரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிரெடிட் ஆகுதுன்னா அது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமாக தான் நமக்கு தெரியுது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குண்டான ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் தேங்க் யூ வீவர்ஸ்